வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். சீனாவை மீண்டும் ஆட்டிப்படைக்கும் புதுவித கொரோனா. இரண்டு மாகாணங்களில் பொதுமக்கள் வெளியே வர தடை. சீனாவில் பரவிய புதுவகை கொரோனா இந்தியாவிற்கும் வந்தது. 17 பேருக்கு தொற்று உறுதி. AY4.2 வைரஸ் குறித்து நிபுணர்கள் ஆய்வு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். ஜெயலலிதா மரணம் குறித்த நீதியரசர் ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணைக்கு இனி ஆஜராக முடியாது. உச்சநீதிமன்றத்தில் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் வாதம். வெள்ளத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தாமதமின்றி உதவி செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். அரசியலில் கால் பதித்துள்ள துரை வைகோவிற்கு துணை நிற்பேன். நாஞ்சில் சம்பத் பரபரப்பு பேட்டி. இஸ்லாமியர் என்பதாலேயே ஷாருக்கானின் மகன் ஆரியன் கானை குறி வைப்பதா? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சியை ஊழல் சீர்குலைக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. தமிழகத்திற்குள் ஓடும் விரைவு ரயில்களிலும் பொது பெட்டிகளை இணைத்திடுக. மதுரை MP சு வெங்கடேசன் கோரிக்கை. தீபாவளிக்கு இலவச அரிசி சர்க்கரை, பாந்தே ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 29 முதல் டிசம்பர் 23 வரை நடத்த திட்டம். முல்லை பெரியாறு விவகாரத்தில் தவறான தகவல் பரப்பினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரிக்கை. அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தால் 15 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. நடிகர் சிம்பு மீது தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார். காங்கிரஸில் மாநில அளவிலான தலைவர்களிடையே தெளிவும் ஒற்றுமையும் இல்லை. அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி வேதனை. இன வெறிக்கு எதிராக ஒவ்வொரு போட்டியிலும் முழங்காலிட்டு ஆதரவு தெரிவியுங்கள். தென்னாப்பிரிக்க அணியினருக்கு கிரிக்கெட் வாரியம் உத்தரவு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.